அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டு தோட்டத்துல என்னென்ன விளைஞ்சிருக்கும் அப்படின்னு காமிக்கிறேங்க. கூடவே விளைஞ்சது எல்லாத்தையும் அறுவடை பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டமோட்டோஸ் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த டமோட்டோஸ் வந்து எல்லோ பிளம் டமோட்டோஸ்னு சொல்லுவாங்க. இந்த டமோட்டோஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. இந்த டமோட்டோஸோட செடி வந்து எனக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அவங்க வந்து ஜெர்மன்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயிராக கொடுத்தாங்க. அதில் 4 பயிர் 5 பயிர் கொடுத்தாங்க. அதில் ஒரே ஒரு செடி மட்டும்தான் எனக்கு மிச்சமாச்சு. நீ எல்லாமே செத்துருச்சுங்க. மழை அதிகமாக இருந்ததுனால அந்த ஒரு செடியில் வந்த பழத்தை எடுத்து நான் விதையாக வச்சு மறுபடியும் அதே நான் பயிராக செஞ்சு நான் இது வந்து விளைஞ்சிருச்சுக்கு. கூடவே அவங்கக்கிட்ட 1-2-3 வெரைட்டியில் பழங்கள் வாங்கிட்டு வந்து அதில் எடுத்து நான் விதைய வச்சு நான் போட்டிருக்கேங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்ட ஒரு செடி வந்து ரொம்ப குட்டியாக தாங்க வந்துச்சு. இந்த செடிகளெல்லாம் பார்த்தா 6-7 அடி வரைக்கும் வளர்ந்து வந்துட்டுருக்கு. எனக்கு தெரியல இந்த ஹைட்டுக்கு இந்த செடிங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்கிட்ட நிறையா பயிர் இருந்ததுனால கொடுக்க வேண்டியவங்களுக்கும் கொடுத்துட்டு இன்னும் நிறையா இருக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால ஒரே இடத்துல எல்லாத்தையும் பக்க பக்கமாக வச்சுட்டுட்டேன். வச்ச பிறகு தான் தெரியுது ரொம்ப ஹைட்டாக வருது, இதுக்கு ரொம்ப இடம் தேவைன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டு வெரைட்டி தக்காளிங்க. இந்த விதைகள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்திருக்கு. அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இதை வந்து நான் போட்டு விட்ட பிறகு தான் தெரியும் இது ரொம்ப புளிப்பாக இருக்குங்க. இது ஒரு தக்காளி போதுங்க, ரசமே வச்சிடலாம். அந்த அளவுக்கு புளிப்பான ஒரு தக்காளிங்க. டேஸ்ட் உள்ளதாங்க, சூப்பராக இருக்கும். நம்ம நாட்டு வெரைட்டி தக்காளி இல்லைங்களா? இப்போல்லாம் நம்ம கடையிலலாம் வாங்கினோம்னா இந்த மாதிரி புளிப்பு தக்காளியெல்லாம் எதுவும் கிடைக்கிறது இல்லைங்க. இன்றைக்கி அதிகமாகவே வந்து நாங்கள் என்னென்னா தக்காளி தாங்க அறுவடை பண்ண போகிறோம். கடைசி 15 டேஸாக நாங்கள் வீட்டில் இல்லாததுனால தக்காளி எதுவுமே அறுவடை பண்ணல. அப்படியே இருந்ததுனால இன்னைக்கு தான் எல்லாத்தையும் எடுத்துட்ருக்கோம். கூடயே பாருங்கள், இங்கே ஒரு வெரைட்டியான தக்காளி இருக்குது. இதை பார்க்கவே நம்ம தலையாட்டி பொம்மை தக்காளி மாதிரியே இருக்கு இல்லைங்க. இதுக்கு நான் வந்து எந்த ஒரு இந்த செடிகளுக்கு வந்து எந்த ஒரு கெமிக்கலோ யூஸ் பண்ணலைங்க. எல்லாமே ஆர்கானிக் மேலே தான் விளைஞ்சிருக்கோம். இதுக்கு வந்து மாட்டு உரம், அப்புறம் காஞ்ச இலைகள், செம்மண் இவ்வளோதாங்க நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை தவிர நாங்கள் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே தரலைங்க. இது ஆல்ரெடி மண்ணிலேயே இருக்கிறதுனால மண்புழு உரம் இல்லாத நம்ம எதுவுமே ஆட் பண்ணலைங்க. ஏன்னா தானவே இதில் வந்து நிறைய மண்புழு வந்து உருவாயிருக்குங்க. இப்போ நம்ம மண்புழு உரம் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கலைங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி மட்டும் தக்காளி கிட்டத்தட்ட 3-4 கிலோவுக்கு மேலேயே நாங்கள் வந்து தக்காளி அறுவடை பண்ணி எடுத்துட்டோங்க. இந்த தக்காளி வந்து இன்னொரு வெரைட்டிங்க. இது வந்து 2 கலர் மிக்ஸ்டாக வரும். ஒன்று வந்து பிளாக் அண்ட் ரெட்டும் 2 மிக்ஸ் பண்ணி இது பிளாக் டமோட்டோஸ்னு கூட சொல்லுவாங்க. மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாக் ஷேட்ஸில் இருக்கும், அப்புறம் பார்த்தா ரெட்டாக இருக்கும். இது வந்து எங்கிட்ட ஒரே ஒரு பழத்தில் போட்டு எடுத்த செடி, ஒரே ஒரு செடி தான் வந்திருக்குங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஃப்ரூட் வச்சுருக்கோம். இந்த ஃபேஷன் ஃப்ரூட் வந்து அதுவும் அந்த எனக்கு என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க. இது வந்து பர்பிள் கலரில் இருக்குது. இது இப்படியே செடி இப்படியே ஆரம்பித்து மரத்து மேலே போய் அப்படியே வீட்டு மேலே போயிருக்குங்க. கூடவே வெத்தலை வச்சுருக்கோம், ஒரு 2 சைட்ஸ் வச்சுருக்கோம். அது அப்படியே ஓரமாக வச்சுருக்கு. பெரிய பெரிய வெத்தலைங்க, ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக வந்துருச்சு. பெரண்டையும் கொடுங்க. சின்ன செடியாக தான் வச்சோம், இப்போ ரொம்ப பெருசாக வந்துருச்சு. இப்போ வந்து நான் பெரண்டை வந்து அறுவடை பண்ணி எடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு நம்ம சட்னி அரைச்சனும் நல்லாயிருக்கும். இல்லை எடுத்து போய் ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்கிறத வெளியே வச்சா நல்லாயிருக்காது. இது பார்த்தீங்கன்னா சுண்டலில் விளைஞ்சி கீரைங்க. இதுவும் சமைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கூடவே வல்லாரக்கீரையும் வச்சுருக்கோம், கொத்தமல்லி வச்சுருக்கோங்க. இது வந்து மண்ணில் தான் வச்சுருக்கோம், ஏதோ பேக்ஸில் வந்து அதிகமாக நான் எதுவும் வைக்கலை. மொட்டை மாடியிலையும் அதிகமாக நான் எந்த செடியும் நான் வந்து வைக்கலைங்க. ரீசன் என்னென்னா இது வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸ், நம்ம வெயிட் அதிகமாக அங்கே வைக்க முடியாது. அதனால நாங்கள் கீழே இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணிக்கலான்னு அதில் வந்து தேவையான காய்கறியை விளைஞ்சி எடுத்துகிட்ருக்கோம். கூடவே லெமன் கிராஸ் வச்சுருக்கோங்க. இப்போ மொட்டை மாடியில் அளவான செடி வச்சுருக்கோங்க. முல்லை செடி, காக்கடா, அப்புறம் மல்லி செடி வச்சுருக்கோங்க. இங்கே பாருங்கள், கிரேப்ஸ் வச்சுருக்கேன், சப்போட்டா வச்சுருக்கேங்க. பாருங்கள், மணத்தக்காளி தானாக முளைச்சி வந்திருக்கு. இங்கே வீட்டை சுற்றியும் மணத்தக்காளி நிறையா முளைச்சி வரும்.
ஸோ நாங்கள் அதையும் எடுத்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். கூடவே கொய்யா வச்சுருக்கோம், லெமன் வச்சுருக்கோம். இந்த லெமன் வந்து நிறையா இது வரைக்கும் நிறைய காய்கள் வந்து விட்டுருச்சுங்க. நோனி வச்சுருக்கேங்க. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் வச்சுருக்கேன். இப்போ ஒரே ஒரு லெமன் இருக்குது, அதை நம்ம பறித்து எடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், முடக்கத்தான் கீரை இது வந்து நாங்கள் விதை போட்டது கிடையாது, தானாகவே வந்து நிறையா வந்து விட்டுருக்கு. நான் அதை அப்படியே எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது இன்னொரு சைடு வந்து தக்காளி தாங்க, இங்கேயும் தக்காளி நிறையா இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து கத்திரி செடி வச்சுருக்கோம், புதினா இருக்குது. அந்த வந்து பெரிய கத்திரி, இது வந்து சின்ன கத்திரி. இது தானாக விதை நான் வந்து காயறக்காக எடுத்து வச்ச விதை தானாக காற்றுக்கு பறந்து வந்து விழுந்து அதான் முளைச்சி வந்துருக்குங்க. ஸோ அதை வந்து நாங்கள் தனியாக எடுத்து வச்சு எதுவும் பண்ணல. அதே இடத்துல வந்து ஒரு மண் கட்டி விட்டு உரம் போட்டு தண்ணி ஊற்றிட்டுருக்கோம். அதுலேயும் காய் நல்லா பிடிச்சிட்ருக்கு. வீட்டுக்கான காய்கறி எங்களுக்கு என்ன வேணுமோ, எவ்வளோ கத்திரிக்காய் வேணுமோ அந்தளவுக்கு எங்களுக்கு கிடைக்குதுங்க. இது வந்து ரொம்ப நாளாக நம்ம அறுவடை பண்ணாமல் விட்டதுனால சிலது வந்து பழுத்துருச்சு. ஸோ அதையே நாங்கள் வந்து அப்படியே விதைக்கு விட்டுடலான்னு சொல்லிட்டு விட்டுட்டோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அளவான காய்கறியை மட்டும்தாங்க வச்சுருக்கேன், அந்தளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன். ரீசன் என்னென்னா சம்மருங்க. ஸோ தண்ணி ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்குது, அதனால வந்து நாங்கள் அதிகமாக வந்து இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், அளவாக இருக்கிறது நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்து எதுவுமே நாங்கள் வந்து விதைக்கலைங்க. இருக்கிறத மட்டும் அப்படியே பார்த்துட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி இருக்குதுங்க. இஞ்சி அவ்வளோதாங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நாங்கள் எடுக்கணுமா இருந்துச்சு, பட் எடுக்கலை. ஸோ இன்றைக்கி எடுத்துடலாம். அதுலேயும் சில ரொம்ப நாளாக எடுக்காமல் இருந்ததுனால சில அழுகியும் கூட போயிடுச்சுங்க. இங்க பாருங்க ஃப்ரெஷ்ஷான இஞ்சி. கூடவே ஒரே ஒரு முள்ளங்கிங்க, இதுல நிறைய இருந்துச்சுங்க, அது எல்லாமே நாங்க முன்னாடியே எடுத்துட்டோம். இது தனியா ஒன்னே ஒண்ணு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இருக்கிற இதுதான் வந்து ஆண் செடிங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து முள்ளங்கி கிடைக்காது, பட் வேர் மட்டும் தான் பாருங்கள், வேர் மட்டும்தான் இருக்கும். அது அவ்வளோதாங்க. இதுதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் அறுவடை பண்ணி எடுத்த காய்கறிங்க. அடுத்து கண்டிப்பாக எங்கள் வீட்டு தோட்டத்தோட ஃபுல் டூர் வந்து உங்களுக்கு நான் போடுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்னோடய வீடியோ பார்க்கணுன்னா பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.